வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு சூப்பரான ஸ்கேனியா டைப்பில் இருக்க ஸ்வராஜ் மஸ்தா கோச்சை நம்ம தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பற்றினா ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன், தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2012 லாஸ்ட்டில் தாங்க வண்டியை வந்து எடுத்துருக்குறாங்க. 2018 பார்த்திங்கன்னா மதுரை பாண்டியன் கோச்சில் வந்து வண்டியை ரீபில்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுமே இது செம்மையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்குது. வண்டி ஃபுல் பிங்க் கலரில் ஒயிட் அண்ட் க்ரீன் எல்லோவோட பெயிண்டிங் கொடுத்துருக்குறாங்க. செம்மையாக இருக்குது அது பார்க்குறதுக்கேவும். இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க வண்டியோட கண்டிஷனு, நல்ல கண்டிஷன்லேயே இருக்கும் பாடி. இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தியூரில் இருக்குது. நீங்கள் வண்டி பார்க்குறேன்னா அந்தியூர் தான் வரணும். பெயிண்டிங் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டி உள்ள அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 சிலிண்டர் ஊஃபர் வந்துடும். கீழே மேட்டே போட்டிருக்கிறாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ளோர் மேட்டை போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அப்பல் சரில் பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது, பார்க்குறதுக்கேவும் ரொம்ப ஸ்டைலிஷாக. எல்லா விதமான லைட்டிங்குமே வந்துடும் வண்டிக்குள்ளே. அதே மாதிரி டிவி பார்த்திங்கன்னா ஒரு 42 இன்ச் எல்இடி டிவி போட்டிருக்கிறாங்க, அதுவும் நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது, ஸ்மார்ட் டிவி. வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா 5 மாதம் கரண்ட்டில் இருக்குங்க. டேக்ஸுன்னு பார்த்திங்கன்னா லைஃப் டேக்ஸ் வந்துடும். இது வந்து டிரைவர் கேபினில் வந்து இந்த மாதிரி அதுக்கும் தனியாக வந்து அப்பல் சார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்குது அது பார்க்குறதுக்கேவும். ஃபுல் லைட்டிங்கோடு இருக்குங்க வண்டி. வண்டி ஓனர்னு பார்த்திங்கன்னா 3 ஓனரில் இருக்குது. டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா 4 டயருமே ஒரிஜினல் டயர்னு சொல்லியிருந்தார் வண்டி ஓனரு. ஏர் டோரு, ஏர் ஹார்னு, ஏர் பிரேக் வந்துடுங்க. இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனரோட நம்பர் தரேன், கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாகிக்குங்க. வண்டி ஓனர் வண்டியோட ரேட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா 14 லட்சம் சொல்கிறாரு. அந்த அமௌண்ட்டு வந்து ஃபிக்சல்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு.